இந்தியாகிலிஷ் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரசிய பெருமக்களுக்கும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த எனது அன்பு நண்பர்களுக்கும் மேதின வாழ்த்துக்கள். அதாவது சின்ன வயசாக இருக்கும்போது அந்த கதை கேட்குறது, ஒரு 4 வயசு 5 வயசு ஆகும்போது தினசரி ஒரு 6 மணி ஆச்சு விளையாண்டது முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்தேன்னா அம்மா வந்து கதை சொல்லுவாங்க. கதையை கேட்டால் தான் நான் அன்றைக்கி சாப்பிடுவேன், தூங்குவேன். அதனால் ஒவ்வொரு கதை மகாபாரதத்துலேருந்தா ராமாயணத்துலேருந்தா அவங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லி சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த கதை கேட்கணும், அது மாதிரி கதை வேணும், அதை நம்ம கற்பனை பண்ணி பண்ணி அப்படியே கதை எழுதணும். ஒரு 8 வயசு 10 வயசு ஆனோன்னா சினிமாவை பார்க்க ஆரம்பித்து இதுக்கப்புறம் நம்மளும் கதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து திரையுலகத்துக்கு. எங்கள் உறவினர்கள் யாரும், எங்கள் சொந்தக்காரங்கள் எல்லாம் எங்கள் இதுலேருந்து யாருமே திரையுலகுக்கு வந்ததில்லை. ஆனால் நான் மட்டும்தான் முத முதல் வந்தேன். எனக்கு அப்புறம் பல பேர் எங்கள் இதுலேருந்து வந்துட்டாங்க. ஆனால் முக்கியமாக சொல்லணும்னா நான் பிறந்த ஊர் காரைக்குடி. காரைக்குடிலேருந்து திரையுலகத்துக்கு நிறைய பேர் எனக்கு முன்னாடியே வந்து பல பல சாதனைகள் செஞ்சுருக்காங்க. அவங்க வீடுகளுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் நான் பார்க்குறது உண்டு. உதாரணம் சொல்லணும்னா ஏவியம் எங்கள் வீட்டுக்கு அடுத்து தருகிறேன், வார்வேலார் வீடுன்னு. அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் கவிஞர் கண்ணதாசனுடைய வீடு, பஞ்சராசன வீடு. அதுக்கு அடுத்த தெருவில் எஸ்வி முத்துராமன் இயக்குனருடைய வீடு, அவங்க அப்பா ராமசுப்பையா. இவங்க எல்லோரும் வீடு எனக்கு தெரியும். எல்லாருமே ஓரளவு திரையுலகத்தில் பெரிய அளவில் ரீச் பண்ணவங்க, பெரிய சாதனை எல்லாம் படைச்சவங்க. அது பார்க்கும்போது அந்த மண்ணுடைய இது, கதை பாடல்கள் இதெல்லாம் திரைக்கு ஒத்து வருங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அந்த கதை எழுதுறன்னு ஆசை இருந்ததுனால நானும் சினிமாவுக்கு வரேன்னா ஏவிஎம் வீடு வழியே அந்த ஸ்கூலுக்கு போவேன். அப்புறம் அந்த வீடை பார்க்கும்போது நம்மளும் திரையுலகத்துக்கு ஒரு நாளைக்கு வரமாட்டோமா, ஏவிஎம் மாதிரி ஒரு ஸ்தாபனத்தில் அந்தளவு நம்ம வர முடியலன்னா ஏதாவது வருமானச்சு. பின்னால் ஒரு கால சூழ்நிலையில் ஏவிஎம்முக்கே நான் பல படங்கள் பண்ணுற மாதிரி நல்ல வாய்ப்பு. சிவப்பு மல்லி, சூரக்கோட்டை சிங்குட்டி, நாகதேவதா, மாருதி, இது மாதிரி பல படங்கள் ஏவிஎம்மோட நான் பண்ணேன். அவங்களுக்கு படங்கள் இயக்குனேன். ஏன் சிரிக்கிறீங்க? எதை எதை தடை பண்ணணும்னு சொன்னீங்களோ அதெல்லாம் இப்போ நீதியின் கையில் இருக்கு, அதான் சிரிச்ச. உன்மேல் கோர்ட்டை அவமதித்த குற்றத்தையும் சுமத்த வேண்டியது இருக்கு. என் மேல எத்தனை குற்றங்கள் வேணும்னாலும் சொல்லுங்க, எவ்வளவு தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, இதுல என் உயிரை வேணும்னாலும் பறிச்சுக்குங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான், இவனு ஒளிஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பின்னால 1000 பேர் 1,000,000 பேர் கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு எம்மாதிரி ஏழைங்களுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கும். அதே மாதிரி நான் ரொம்ப வியந்தது கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனுடைய பாடலாம் கேட்ட அந்த கடத்துல வியந்தது உண்டு. அவர்கிட்ட வந்து அந்த சென்னைக்கு வந்த புதுசில், அண்ணாமலை புதுசில் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு 70ல் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்தேன்னா அவர்கிட்ட 1 வருஷம் உதவியாளராக போய் சேரணுன்னா நானும் காரைக்குடிங்கிறதுனால அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் போலாம் அவர்கிட்ட போய் 1 வருஷம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். 70ல் 70லேருந்து 71 வரைக்கும் அவரோட பழகிற ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி கலைஞருடைய கதை வசனங்கள்லாம் பராசக்தியிலேருந்து எல்லாமே நெற்று பண்ணியிருந்தோம். அவர் மீட்டிங்லாம் நடக்கும்போது காரைக்குடியில் காந்தி திடலில் நடக்கும், ஒரு 10,000 20,000 பேர் கூடியிருக்க இடத்துல தூரத்தில் அவர் மேடையில் இருப்பார். கூட்டத்திலேருந்து அவருடைய பேச்செல்லாம் கேட்டு ரசிச்சிருக்கேன்னா நம்ம அவரோட எப்படி பழகுவோம். இப்போ அப்புறம் பக்கத்தில் பார்ப்போம்னு சார், ஒரு கால சூழ்நிலை அவருக்கே நான் வந்து பூம்புவார் ப்ரொடக்ஷன்ஸுக்கு நானே ஒரு 12 படங்கள் தமிழில் வந்து இதேங்க நாடு, திருட்டுராஜாக்கள், காவல் கைதிகள், குற்றவாளிகள், காயுதோட இந்த படங்கள்லாம் இயக்குனேன். அப்புறம் கன்னடத்தில் பைரவி, சாம்பவி, தாச்சாயினி, ஜெகதீஸ்வரி இது மாதிரி படங்கள், தெலுங்கில் சாம்பி இது மாதிரி 12 படங்கள் அந்த கம்பெனிக்கே நான் வந்து பூம்புவார் ப்ரொடக்ஷன்ஸுக்கு பண்ணேன். தலைவர் கலைஞரை என்னோடய படங்களுக்கு, என்னுடைய சொந்த படமான தென்னாண்டார் ஃபிலிம்ஸுக்காக ஒரு 4-5 படம் அவரே கதை வசனம் எழுதினார். அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு. இது மாதிரி திரையுலகில் யார் யாரை பார்த்து நான் வியந்திருக்கணும். அதே மாதிரி கே பாலச்சந்திரன் காலேஜில் நான் படிக்கிற காலத்தில் ரொம்ப வியந்து இப்படி வித்தியாசமாக திங்க் பண்ணுறாரு, இவரெல்லாம் பார்ப்போமா சந்திப்போமாலாம் நினச்சோம் உண்டு. அவருடைய கம்பெனிக்கே நான் படம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ராஜகாளியம்மன், ரம்யா கிருஷ்ணன் போட்டு ஒரு அம்மன் படம் எடுத்தால் அது பெரிய வெற்றி பெறுச்சு. அவருடைய தயாரிப்பில் அவங்களுக்கு கவிதாலயத்துக்கு ஒரு படம் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடச்சிது. இதெல்லாம் நான் நினைக்கும் போது திரையுலகத்தில் நம்ம முயற்சி செஞ்சால் நம்ம நிச்சயமாக ஒரு இடத்த அடையலாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. எதுக்குமே
ஆசைப்படு, ஆசைப்படாமல் இருந்தால் எந்த இதுவும் இல்லை. ஆசைப்படுங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசைப்படணும், அப்போ தான் நம்ம முயற்சி எடுக்கலாம். இவங்களோட சேர்ந்து பணிபுரிமான்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக முயற்சி செஞ்சேன். அது காலத்தோட கர்ணயம், என் நண்பர்களோட உதவிகளோடும் சேர்ந்து நான் அவங்களோட எல்லாம் பணிபுரியக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடச்சி. எல்லாருக்கும் இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, எல்லோரும் முயற்சி செஞ்சால் நிச்சயமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உன் கையால் அடிபடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அடிப்பா, அடி. இதுக்கெல்லாம் இவெல்லாம் இல்லை. இப்படி கொண்டாடா, கொண்டாடானா சவுக்காலி அவளுடைய சதைய நான் பீஸ் பீஸ் ஆக்குறேன். என் அம்மா மேல ஒரு அடிப்பட்டுச்சு, உக்கடல ஒரு மாலைய போட்டேன். சபாஷ், நீ இவள அம்மான்னு சொல்லணுங்கிறதுக்காத்தான் நாங்கள் இப்படி ஒரு நாடகமே போட்டோம். நிச்சயமாக ரொம்ப பெரிய எதிர்ப்பு. எங்கள் குடும்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐதீகமான குடும்பம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு 6 மணிக்கு அப்புறம் வெளியே போகக்கூடாது, 7 மணிக்குள்ள அந்த கதையெல்லாம் சொல்லி எங்களை தூங்க வச்சுருவாங்க எங்கள் அம்மா. அது வந்து ரொம்ப கட்டுத்திட்டாக தான் என்னை வளர்த்தாங்க, ரொம்ப அந்த சித்தார்த்தனை வளர்த்த மாதிரி தான் எங்களை வளர்த்தாங்க. ஆனால் என்னை அறியாமலே அந்த சயின்ஸ் ஷோனு ஒன்று, அதாவது இப்போ மறு பிளே அப்படிம்பாங்க, அதாவது ராத்திரி ஓடுற சோவுக்கு காரைக்குடியில் மறு பிளேன்னு சொல்லுவாங்க, அந்த மறு பிளேன் ஒன்று இருக்கதே எனக்கு தெரியாது. 6 மணியோட ஷோ முடிஞ்சிருப்போம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க காலத்தில் அப்படி ஒரு ஷோ இருக்குங்கிறதே வெளியே நண்பர்களோட பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தான் தெரிஞ்சு. அது எது எது ஒன்று ரொம்ப அடக்கி அடக்கி வைக்கிறோமோ அது ஒரு நாளைக்கு வெடிச்சிருப்பாங்க. ஒரு கேஸை ஒரு பாட்டில் ரொம்ப அடைச்சி வந்தாலும் வெடிச்சிடும். அது மாதிரி ரொம்ப இதுவாக என்னை வளர்த்ததுனால என்ன தெரியல. சினிமாவில் அவங்க வந்து சினிமாவுக்கு போனால் சொத்து போயிடுவோம், பத்து ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி, அது போயிடுமா அது போயிடுமாலாம் பயந்தாங்க. அதனால் வீட்டுக்கு தெரியாமலே நான் வந்து முயற்சி, என்னோடய முயற்சி போகாமல் வந்து எங்கள் குடும்ப தொழில் வந்து இங்கே சென்னையில் வந்து மெடிக்கல் ஹோல்சேலு ரீட்டைலு ரெண்டுமே ட்ரிப்ளிகனில் எங்களோட கடை பெரிய கடை, அதில் நான் தொடர்ந்து நிர்வாகிக்கணும். எங்கள் அப்பா பிரியப்பட்டாங்க, இருந்தாலும் எனக்கு சினிமா துறையில்தான் ஆர்வம். அதனால் அங்கே கடையில் உட்காந்துக்கிட்டே ப்ரிசிபியூஷன் பதில் கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, இது மாதிரி நாட்டம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்போ என்னுடைய முயற்சி செஞ்சு ஒரு படம் எடுக்கலான்னு, இப்போ வீட்டில் ரொம்ப பயந்தான், ஐயோ படம்லாம் எடுக்க போகிறோம் என்ன ஆகும்போனேன். அப்போ நான் வீட்டுக்கு தெரியாமலே ஒரு படம் எடுத்தேன், ஃபஸ்ட்டு படமே என் நண்பர் ஒருத்தரோட சேர்ந்து எடுத்துட்டு, அது எதிர்பாராமல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஏரியாவும் வித்துச்சு. ரிலீஸ் அன்னைக்கு தான் அது தயாரிப்புங்கிற பேரில் என்னுடைய மனைவியோட பேரை போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். அது துர்கா தேவின்னு அந்த படம், சிவகுமார் ஸ்ரீவித்யாவில் நடித்த இளையராஜா மியூசிக்கில் ஒரு அந்த படம் வந்து நல்லா ஓரளவு போச்சு. பத்திரகாளிக்கு அப்புறம் அந்த படம் வந்துச்சு, நல்லா போச்சு. அப்போ தான் வீட்டில் வந்து ரிலாக்ஸ் ஆனாங்க. நல்ல வேலைப்பா, என்ன இது எதுக்கு படம் எடுத்த அப்படின்னா, இல்லை வித்துருன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அதனால் நடந்தேன். வித்துட்டு இல்லை நான் வித்துட்டேன்னா, அப்பா இப்போ தான் நிம்மதி அப்படின்னு அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானே சொந்த படங்கள் நிறைய எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களெலாம் இப்போ எல்லாமே பெரும்பாலும் இந்த திரையுலகத்தில் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. இருக்காங்கன்னா அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஆசைப்பட்டோம், அது வந்து நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன வழியில் முயற்சி செஞ்சோமோ கடுமையாக முயற்சி செஞ்சேன். எங்கள் வீட்டில் எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப என்கரேஜ் பண்ணல, பயந்தாங்க. அவங்க பயப்படுறது நியாயமாக இருக்குது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஏதாவது ஒரு படம் அடிபட்டால் நிச்சயமாக பெரிய கடனாகிச்சு, வீடு வாசல் எல்லாமே போயிடும், நான் பட்ட கடனுக்காக அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி நிலப்பம் வந்துடுறதுக்காக பயந்தாங்க. அதனால் அது பயந்தது நியாயம்தான், ஆனால் அதுமாரி ஏதோ நான் ஜெயிச்சிட்டேன் அவ்வளோதான். என்னுடைய முதல் படம் வந்து 1975 கதை வசனம் எழுதுனேன். நானும் என்னுடைய நண்பர் எம்ஏ காஜா, ஒரு இஸ்லாமிய நண்பர், ரெண்டு பேரும் சேர்ந்து ராம் ரவிங்கிற பேரில் கதை வசனம் எழுதுனான். ரெண்டாவது படமும் ரகுபதி ராகவ ராஜாராம்னு ஒரு படம், முதல் படம் ஆசை 60 நாள். இதுக்கப்புறம் நானே 3வது படம் என் சொந்த படமாக நான் வந்து அந்த துர்காதேவிங்கிற படத்தை தயாரிச்சிட்டேன் 76. அதுக்கப்புறம் சொந்த படமாக எடுத்துகிட்டு வந்தபோது 1980 நானே டைரக்ட் பண்ணிடலாம், கதவசனம் எழுதி தயாரிப்பு மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நண்பர் ராஜ் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தனித்தனியாக டைரக்ட் பண்ணலாம்னு நாங்கள் முடிவு வந்து, நான் வந்து சுமை அப்படிங்கிற படத்தில் என்னோடய சொந்த படத்தை நானே டைரக்ட் பண்ணேன். அந்த படம் மே 1 இந்த மே 1 வாழ்க்கையில் மறக்க முடியாத தொழிலாளர் முக்கியமான நாள். அந்த தினத்தன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு பெரிய வெற்றி பெறுச்சு. அந்த வருஷத்தில் சிறந்த படத்துக்கான 1 லட்ச ரூபா மானியத்தை 1980 அந்த படம் வாங்கினுச்சு. அந்த சுமை ஒரு வித்தியாசமான படம், என்னுடைய முதல் படம், நானே சொந்தமாக டைரக்ட் பண்ணேன். வேறு டைரக்டர்லாம் போட்டு பண்ண வேண்டாம், நம்மளே பண்ணலாம், நம்ம ஸ்கிரிப்டே ஒன்று போயிடணும். அதுக்கு அடுத்தது ஒன்று இம்மிடியேட்டாக அந்த படத்தோட வெற்றியை பார்த்து ஏவிஎம்மில் சிவப்பு மல்லி அப்படின்னு, அது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வச்சு விஜயகாந்த் சந்திரசேகரை வச்சு பண்ணால், அதில் வைரமுத்து பாடலில் அப்போ தான் முதல்ல அதில் எழுத வச்சோம். பாரதிராஜா படம் முடித்தோன்னா எல்லாம் எரிமலை எப்படி பொறுக்கும், ரெண்டு கண்ணம் சந்தன கணம், இது மாதிரி பாடலாம் அதில் ஹிட்டாச்சு.
அந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அதை தொடர்ந்து நம்ம கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட படம் தான் நிறைய எடுத்தேன். சுமை, சிவப்பு மல்லி, பட்டம் பறக்கட்டும், சிவந்த கண்கள், இது எங்கள் நாடு, சோறு, இது மாதிரி படங்கள்லாம் எடுத்துட்டேன். பின்னால் வந்து கமர்ஷியலாக இளஞ்சோடிகள், அது மாதிரி சின்னஞ்சிறுசுகள், தீராத விளையாட்டு பிள்ளை, இது மாதிரி படங்கள் பண்ணி அப்படியே கால சூழ்நிலைக்கேற்ப அப்பப்போ படங்கள் மாற்றி ட்ரெண்டுக்கு ஏற்ப அந்த காமெடி படம்னா காமெடி, குழந்தைங்க படம்னா குழந்தைகள், அனிமல் படம்னா அனிமல்ஸு, அது மாதிரி இது மாதிரி ஃபேமிலி ஓரியன்ட் ஆக்ஷன் இப்படி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன நாயே, காலையில் எனக்கு பெட் காஃபி கொண்டு வரணும்னு உனக்கு தெரியாது, என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த வீட்டில் பெட் கொடுத்ததே அதிகம், இதில் பெட் காஃபி வேற கேட்குதான்னு கேளுங்க. கேளுங்க, கேட்குறேன். உனக்கு இந்த வீட்டில் பெட் கொடுத்ததே அதிகம், இதில் பெட் காஃபி வரியா? சொல்லிட்டேன். என்ன எதுதா பேசுறேன், செருப்பால் அடுப்பேன். அடி பார்க்கலாம், உன் கையில முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். சொல்லுங்க. எங்க அடி பார்க்கலாம், உன் கைய முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். உன் கைய? ஏண்டா நீ வா, போன் பேசியா? கொஞ்ச நேரம் போனா பாடி போடின்னு சொல்ல போறேன். இனிமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். அதான் போடிய போடி இருந்துச்சு. என்ன சொந்த குழந்தை தான் சோறுன்னு ஒரு படம். அந்த படம் எடுத்தோன்னா எல்லாரும் படத்தில் வந்து அது பாட்டே இல்லாமல் நம்ம ஒரு பட்சார்த்தமாக எடுத்து பார்ப்போம்னு எடுத்தேன். படத்தை பார்த்துட்டு எல்லோரும் பண்ணாங்க. நண்பர் டி ராஜேந்திர இப்போ நல்லா பீக்கில் இருக்கார். அவரும் படத்தை பார்த்து, அண்ணன் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படத்தில் ஒரு நாலு சாங் போட்டுருவோன்னே, போட்டால் படம் பெரிய ஹிட் ஆகிட்டு நான் போட்டு தரேன் சாங்னாரு. நான் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக பண்ணேன்னு நினச்சேன். அதனால் சாங்கே இல்லாமல், ஒப்பனை இல்லாமல், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ரெண்டே காஸ்டியூம்ஸ் தான், ஜீவிதா அவர்களாம். இப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நான் அந்த சோறு படத்தை எடுத்தேன். எடுத்தோன்னே அதை வர்த்தக ரீதியாக எல்லாருமே பார்த்தவங்க பயந்தாங்க. அது ஆனால் விமர்சனத்தில் பெரிய அளவில் அது பேசப்படும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விமர்சனம் எல்லாமே பாராட்டினாங்க அந்த படத்தை. ராமநாராயணன் கொஞ்சம், ஏன்னா இப்போ ரொம்ப கமர்ஷியல் படங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்த நேரம், இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு படம் எடுத்துருக்காருன்னு பத்திரிகையாளர்கள்லாம் பாராட்டினாங்க. நல்ல ரிவ்யூ வந்துச்சு, ஆனால் ரெவன்யூ வரல. அதனால் நான் என்னன்னா என்னோடய சொந்த இடத்தையெல்லாம் விற்று அந்த கடனை அடைச்சேன். அப்போ ரொம்ப ஒரு தேக்கமான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. சரி, நம்ம விழுந்தோம், விழுந்த இடத்துல நம்ம எந்திரிக்கணும், எந்த இடத்துல தொலைச்சோமோ தொலைச்ச இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து சரி, நம்ம ரிவ்யூக்காக எடுத்து இன்னும் பிரச்சனை இல்லை. நம்மளை சுற்றி ஒரு டெக்னீஷியன் குடும்பம், 80 குடும்பம் இருக்குது, எல்லோரும் பிழைக்கணுங்க. நானும் கமர்ஷியலாக ரெவ்யூக்கு இனிமேல் படம் எடுக்கிறதில்ல, ரெவன்யூக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து எடுத்தேன். அப்போ எடுக்கப்பட்டதான் அந்த நாகம், அதுக்கப்புறம் ஆடிவெள்ளி, சகாதேவன் மகாதேவன், அந்த துர்கா இருக்கா, தைப்பூசம், எல்லாம் கமர்ஷியல் படம், எல்லாமே வந்து நல்லா போச்சு. டிஸ்ட்ரிபியூட்டத்துக்கு லாபம், எங்கள் யூனிட்டுக்கு நல்ல லாபம், எங்களுக்கும் ஓரளவு ரெகுலராக படங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை தான் 1985 அந்த வருஷம் மட்டும் நான் 12 படம் என் படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரே தேட்டரில் ரெண்டு மார்னிங் ஷோவும் என் படம் ஓடும், ஈவினிங் ஷோவும் ஓடும். கண்ணேராதான்னு ஒரு படம் ரெகுலர் ஷோவாக ஓடும், இது வந்து மார்னிங் ஷோ தீராத விளையாட்டுப்பிள்ளைன்னு ஒரு படம் கமலா தேட்டர்லாம். இதே மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ண ஆரம்பித்தோம். அது கமர்ஷியலாக எல்லா படமுமே சின்ன பட்ஜெட்டில் எடுத்ததெல்லாம் ஓகே ஆச்சு. முதல்ல ஆசிரியர் ஒரு நாள் படத்துக்கு 3000 சம்பளம், எனக்கு 1500, எம்ஏ ராஜாவுக்கு 1500. அந்த தயாரிப்பாளருக்கு நான் என்னென்ன நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப அவர் காலம் சென்ற சிவசுப்பிரமணியன், இப்போ அவர் இல்லை, ஆனால் இந்த இடத்துல சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த முதல் செக்கே பவுன்ஸ் ஆகிடுச்சு, அதனால் முதல் சம்பளங்கிறது எனக்கு சினிமாவில் வரலை. அதுக்கப்புறம் லேட்டாக அடுத்தடுத்த படங்கள்லாம் நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு வந்து ஒரு 50 படம், 100 படம் எடுத்தால் வாழ்க்கையில் எடுத்து நாங்கள்லாம் ஓரளவு செட்டில் ஆனோம். இப்போல்லாம் ஒரு 2 படம் சக்ஸஸ் ஆச்சு, 3வது படத்துக்கெல்லாம் பெரிய சம்பளம் வாங்கி பெரிய அளவில் செட்டில் ஆகிடுறாங்க. நல்ல விஷயந்தான், டெக்னீஷியன் நல்லா சம்பாதிக்கிற நல்ல விஷயந்தான். ஆனால் அன்றைய சூழ்நிலையை வந்து உழைப்பு இன்னும் எங்களுக்கு வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் உழைப்போம் நாங்கள், நிறைய எல்லா கம்போசிங்லேருந்து எல்லா இதுவும். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்தளவு உழைக்கிறாங்கன்னா இல்லை, பாதினா ரிலாக்ஸ் ஆகும், பாதினாலும் உழைப்பாகவும் இருக்குது, ஆனால் நல்லா பண்ணுறாங்க. அதில் ஒன்று மாதிரி அதாவது நாங்கள் பண்ணும்போது டெக்னிக்கல் வேல்யூ வந்து ஓரளவு இருந்தால் போதும். இப்போ வந்து நிறைய டைம் எடுக்கிறாங்க. முந்தைய காலைல சாங் ரெக்கார்டிங் பண்ணணும்னா ஒரே நாள், இளையராஜா காலையிலேருந்து 9 to 9 மூணு சாங் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பார். இன்றைக்கி வந்து ஒரு பாட்டு கேட்குறதுக்கு ஒரு 10 ஆகிடுது ஈஸியாக, ஆனால் கம்போசிங்கோட சேர்த்து இன்னும் கூட நாள் ஆகும். இன்றைக்கி டெக்னிக்கலாக எல்லாமே வந்து கீபோர்டு அது இது எல்லாமே இது பண்ணுறாங்க. அன்றைக்கி லைவாக எல்லாமே இருந்துச்சு, அன்றைக்கி லைவ்னால உயிரோட்டமாக இருந்துச்சுன்னு வைங்களா. இன்றைக்கி வந்து எல்லாமே மெக்கானிக்கலாக இருக்குது, அதனால் லேட்டாகுது. இப்போ ரொம்ப லேட்டாக என்ன ஆகிடுதுன்னா பட்ஜெட் பெருசாகிடுது.
அது மாதிரி வாங்குற சக்தியும் மக்கள்கிட்ட ஓரளவு அதிகமாக இருக்கிறதுனால டிக்கெட் ரேட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கொடுத்து வாங்கி பார்க்குறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து வேறு வழியெல்லாம் இப்போ அது நடந்துகிட்ருக்கு அவ்வளோதான். இல்லை எனக்கு பிடிச்ச ட்ராட்டு எப்போவுமே கதை வசனம் தான். நான் ரைட்டராக தான் முத முதல்ல ரைட்டர் யூனியன்லாம் மெம்பரானேன், அதுக்கப்புறம் டைரக்டர் யூனியனில் மெம்பரானேன், அப்புறம் ப்ரொடியூசரில் நான் மெம்பரானேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கிராஃப்ட்னு சொல்லலாம்னா கதை வசனம் தான், அதுக்கப்புறம் டைரக்டர், அப்புறம் ப்ரொடியூசர். அப்போல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 14 கிராஃப்ட் தான் இருந்துச்சு. நாலாவது இடத்துல அப்படியே பெரிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பாக, முன்னாடி நலபாகங்கிறது ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி இந்த கார் ஓட்டுநர்கள் சங்கங்கிறது கிடையாது, இது மாதிரி நிறைய இதெல்லாம் இல்லை. இப்போ நிறைய சங்கங்கள்லாம் வந்துச்சு, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அது இது எல்லாம் கால சூழ்நிலையில் அப்படி இப்படி பெருகிடுச்சு. இல்லை அது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உயிரோடு இருக்க மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு எந்த வழியும் காணும். செத்து போனால் அந்த இது மாடை ஒரு ஷாட்டில் போனால் அது வந்து தப்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் மாடை விட்டு அதே ரோட்டு கரையில் தான் விற்கிறான், ரோட்டில் தான் விற்கிறாங்க. கோழி பண்ணுச்சுனாலும் இது போனாலும் உடனே அதுக்கு வெல்ஃபேர்லேருந்து கொண்டாடணுங்கிறது அது வந்து ரொம்ப தவறான ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். அது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். கவர்மெண்டில் சில பேருடைய இதனால அது பண்ணுறாங்க. துன்புறுத்துகிற காட்சி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அது கட் பண்ணணும், அதே சமயத்தில் அது பண்ணக்கூடாதுன்னு அவங்க தடுக்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் இது மாதிரி சும்மா ஷார்ட்டில் சும்மா பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு, ஒரு குருவி போயிட்டுருக்கு, இல்லை இது போனால் அது என்ன சர்டிஃபிகேட்டு, டாக்டர் சர்டிஃபிகேட் வேணாம் அது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு இதுவாக இருக்குது. அதனால் அனிமல் படம்லாம் எடுக்க முடியல. இனிமேல் இப்போ அனிமலுங்கிறது இந்த இப்போ இது இல்லை பார்த்தா தான், நம்ம டிராஃபிக்கில் செஞ்சு அது பார்த்தா தான், அதில் ஒரு உயிரோட்டம் இருக்காது, நேச்சுரலாக அது செய்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது. பாம்புனா ஆர்டிஃபிஷியல் பாம்புன்னு சொல்லிட்டு போடுவாங்க, ஒரிஜினல் பாம்பை நம்ம வச்சு பண்ணால் கூட அந்தளவு இதாக. இன்றைக்கி ரசிகர்கள் எதாவது இப்போ வந்து நாலாம் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ படங்கள் பண்ணிட்டால் கூட இப்போ ஓரளவு செட்டில் ஆகிட்டேன்னா இருந்தால் கூட எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இருந்தால் கூட ரசிகர்கள் இன்னும் ரசிக்கிறாங்களா, நம்ம எண்ணத்துக்கு மக்களோட எண்ணத்துக்கும் கிட்டத்தட்ட ஒத்துப்போகுதா, இன்னும் இருக்க இளைஞர்களோடு நம்ம ஒத்துப்போக முடியுதா, நம்மளோட கருத்து அவங்க கருத்து ஒன்றா இருக்கா, நம்ம கருத்தை ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நான்லாம் படம் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நாங்கள்லாம் ரெகுலராக இப்போ படம் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ கால சூழ்நிலைக்கு இப்போ நம்ம மாற்றிக்கணும். நானே டேட் பண்ணுவேன், நானே பண்ணணும்னு நினைக்கல. நான் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இப்போ கண்ணால் எடுத்துன்னு ஆசையாக இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி ட்ரெண்டுக்கு அந்த படத்தை எடுத்தோம், சரி இது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகுன்னு நினச்சேன், அதே மாதிரி அது சக்ஸஸ் ஆச்சு. அது மாதிரி கால சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டவங்க எப்போவுமே இருக்க முடியும். நான் 35 வருஷம் இல்லை, இன்னொரு 35 வருஷம் ஆனால் கூட நம்ம இருக்க முடியும்னா நம்மளை நம்ம மாற்றிக்கணும். நான் இருக்க பக்கம்தான் எல்லோரும் வரணும்னு நம்ம நினைக்கிறது, எல்லோரும் எப்படி போகிறாங்க அது மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நம்ம உடை நடப்பாவணத்தை மாற்றிக்கணும்னு சொல்லலை. நம்மளோட செய்யை, நம்மளோட டேஸ்ட்டை, நம்மளோட வியாபார நுணுக்கத்தை மக்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ப மாற்றிக்கணும். நமக்காக படம் எடுக்கக்கூடாது, அவங்களுக்காக எடுக்கணும். எடுத்தோம்னா நீடிச்சு நிற்கலாம். அதான் யாரோடமா பேசிட்டு இருக்க, நம்ம பாஷா வந்திருக்கா? என்னக்கா பாஷா உன்னை பார்த்தது கும்பிடுறா? அதுவா, என்ன கேட்காம வீட்டு விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, எப்படியோ வந்துட்டான். அதான் மன்னிப்பு கேட்குறான். அதானே பாட்சா? ஈஸ்வரி பாவம், அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா. சரிக்கா. பார்வதி உருவத்தில் வந்திருக்கிறது நான் தானே. இங்க இருக்கிற மனுஷங்க யாருக்கும் தெரியல, ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்ட. பார்வதியை கொன்ன பாவிங்களை பழி வாங்க தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? எனக்கு நிறைய விமர்சனம் வந்திருக்கு, நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, பதிலும் சொல்கிறதில்ல. அந்த ஏதாவது பாம்பு அல்லது இது வச்சுன்னா அது எத்தனையோ படம் நம்ம டைரக்ட் பண்ணியிருக்கோம், கம்யூனிஸ்ட் படங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கேன், அதே மாதிரி வித்தியாசமான படங்கள், ஆக்ஷன் படங்கள், திருட்டராஜாக்கள், காவல் கைதிகள், கரிமேடு கருவாயன், எல்லாம் ஆக்ஷன் படம்லாம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஃபேமிலி ட்ராமா நிறைய பண்ணியிருக்கேன் நான், மனைவி சொல்லை மந்திரம், அதெல்லாம் சில்வர் ஜூபிலியே போன படம், அது மாதிரி வீட்டுக்காரி, இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அனிமல் படம் தான். நம்ம என்னமோ அனிமல் படம் மட்டும் தான் நம்மளுக்கு பண்ண தெரியுங்கிற மாதிரி சில பேர் வந்து இது பண்ணால் கிண்டல் பண்ணுவாங்க. பாம்பு நாயினா உடனே நம்ம போடுவாங்க, இல்லைன்னா காளியம்மன் அந்த அம்மன் இந்த மண்ணா உடனே நம்மளை வச்சு பத்திரிக்கையாளங்க ப்ரெஸ் அதெல்லாம் சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, சில ஊடகங்கள்லாம் கிண்டல் பண்ணுவோம். அதை பற்றியும் நான் கவலைப்படுறதில்ல, ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்தில் சந்திச்சுட்டோம். இப்போ நம்ம பண்ண விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் பழைய ரிப்போர்ட்டர்ஸ் பழைய ஆளுகள்லாம் நம்ம இப்படி பண்ணதுன்னு தெரியும், இப்படி பண்ணதும் தெரியும். கால சூழ்நிலைக்கேற்ப அது இப்போ வந்து அனிமலை வச்சு படம் எடுக்கூடாங்கிறாங்க, அதுக்காக நான் சினிமா விட்டு போயிட முடியாது, அதனால சரி நம்ம மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி காஞ்சனான்னு ஒரு படத்தை
வித்தியாசமான ஒரு படத்தை நம்ம வந்து லாரன்ஸை வச்சு பண்ணிக்கிட்டோம். அப்படியே எங்கிட்ட வந்து கண்ணா லட்டுதுன ஆசையான ஒரு காமெடி ஸ்கிரிப்டை சந்தானத்தை வச்சு பண்ணிக்கிட்டான். அது இப்போ இன்றைக்கி நம்ம வந்து இது பண்ண முடியாது. கரிமேடுன்னு ஒரு படத்தை தெலுங்குல ஒன்று டப்பிங் பண்ணி கன்னடத்துலேருந்து டப்பிங் பண்ணி அது டேஸ்ட்டுக்கு தமிழ் டேஸ்ட்டுக்கு தேர்வுன்னா இப்போ நம்ம டைரக்ட் பண்ணுற படம் ஒரு காமெடி படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பேர் வைக்கல. நான் சரக நீ ஊருங்கிறது சரியா இல்லைனால இப்போ மாற்றிட்டு டைட்டில் மாற்றிட்டு அந்த படம் ஒன்று டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஜூனில் ரிலீஸ். ஜனங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ப நான் என்னை மாற்றிக்கினா மாற்றிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப இதானது வந்து கே பாலச்சந்தர் அவருடைய உழைப்பு. இன்னும் போய் அன்றைக்கி கூட பார்க்குற ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சீரியல் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரேக் முடிஞ்சோன்னே 1 மணிக்கு முடிஞ்சோன்னே அப்படி நடந்து வர ஒரு தோளில் கை வச்சு நடந்து வந்து இருக்காரு. அவருடைய உழைப்பு இன்னும் பார்த்து அட்மிட் பண்ணுறேன். எப்படி இவரால் உழைக்க முடியுது அப்படின்னு இவங்கெல்லாம் உழைக்கிற அதே மாதிரி எம்எஸ் விசுவநாத மெல்லிசை மன்னர் இந்த வீட்டிலே டியூன் போட்டுக்கிட்டு அந்த மெகா டிவியில் பார்த்தீங்கன்னா வாய்ச்சிக்கிட்டு அது இது அந்த நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இன்னும் உற்சாகமாக அந்த ஹார்மோனியத்தை வாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளெல்லாம் சின்ன பையன் நம்மளெல்லாம் நம்ம இப்படி அதுக்குள்ள இன்னும் அவங்க மாதிரிலாம் உழைக்கணும் அப்படிங்கிறது பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எஸ்விஎம் அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் அதே மாதிரி கே பாலச்சந்தர் அதே மாதிரி பாரதி ராஜா டி ராஜேந்தர் இவங்கெல்லாம் எங்கள் காலகட்டத்தில் இருந்தவங்க புறமே நிறைய உழைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து என்னை பெரிய ஆச்சரியப்படுறேன். அதே மாதிரி நான் நினைக்கிறது கலைஞர். கலைஞர் இந்த வயசில் காலையில் 4:30 எழுந்திரிச்சிட்றாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு. 6 மணிக்கு எழுத ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் எழுதுறாரு. இன்னும் அவரே கைப்பட உட்காந்து எழுதுறாரு. அதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடாத ஒரு விஷயம். அவரெல்லாம் பெரிய இன்ஸ்பைரிங். எப்படி அவங்களெலாம் நம்மளை வெளியேற்றுறாங்கன்னு நினச்சிக்கிறேன். என்னுடைய ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிறது கே பாலச்சந்திரன் தான் ரோல் மாடலாக எடுத்தேன். அவர் மாதிரி வரணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இதான் குழந்தை கிருஷ்ணரா வசுதேவர் தூக்கிட்டு போற காட்சி இது. கிருஷ்ணரு தேவிக மகனா பிறந்தாலும் யசோதா மகனா தானே வளர்ந்தாரு. அதே மாதிரி தான் இந்த குழந்தை பிறந்தது ஒரு இடமா இருந்தாலும் வளர்றது வேற இடமா தான் இருக்கும். என்னங்க நாள் இப்படி எல்லாம் சொல்றாரு? இதுக்குத்தான் இந்த ஜோசி எல்லாம் வேண்டாம்னு அப்பவே சொன்னேன். இப்ப பாரு, கிருஷ்ணரு தர்மர்னு பழைய கதையெல்லாம் போட்டு குழப்பி இருக்கிறாரு. விட்டா என்டிஆர் வரைக்கும் போயிருவாரு. ஐயா சாமி இந்தாங்க பணம் வர்றங்க, ரொம்ப நன்றி. அதாவது தயாரிப்பாளரோட கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும். நிச்சயமாக தயாரிப்பாளர்கள் வந்து எந்த அளவு வந்து பாதிக்கப்படுவாங்கிறத நான் பல பார்த்துருக்கேன். அதனால தான் முதல்ல அந்த பதவி ஏற்றுக்கிறதுக்கு முதல் தயங்கினா. அதுக்கப்புறம் வந்து அதை கண்டினியூஸாக 3 தடவை இருந்தபோது தான் இந்த டேக்ஸ் ஃப்ரீங்கிற ஒரு இதே தமிழ் திரைவிழா வரலாறுல டேக்ஸ் ஃப்ரீங்கிற உடனே நான் என்னோடய பிரில்ல தலைவர் கலைஞர்கிட்ட சொல்லி தான் வாங்கினேன். அதே மாதிரி வந்து இப்போ பெரிய பிரச்சனையில் ஒரு இடம் மாட்டிருக்கு. 100 ஏக்கர் இது வந்து பெப்சியும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சின்ன திரைக்கும் 100 ஏக்கர் வாங்கினோம் நாங்கள் பையனூரில். அது மாதிரி பல விஷயங்கள்லாம் அதில் செய்ய முடிஞ்சிச்சு. தயாரிப்பாளர் கஷ்டம் முடிஞ்சிச்சு. அதில் வந்து நலிந்த தயாரிப்பாளர்கள்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காக நம்மளுக்கு முன்னோடியாக இருக்க தயாரிப்பாளர்களுக்கு அன்பு தொகைன்னு சொல்லி மாதம் 1000 ரூபா அப்படி கொடுத்தோம். மெடிக்கல் வந்து வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணி பண்ணோம். பல விஷயங்கள்லாம் அதில் வந்து நம்ம செய்ய முடிஞ்சிச்சு. அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம் 5 வருஷம் நான் படங்கள் டைரக்ட் பண்ணவே இல்லை. படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணினே தவிர அப்போ பூரா ஃபுல்லாகவே நான் வந்து அந்த இதெல்லாம் அருந்ததி 2012 இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். நான் வந்து ப்ரொடக்ஷன்லையோ அல்லது வந்து டைரக்ஷனாக இருந்தால் அந்த கவுன்சில் வேலையை என்னால் கவனிக்க முடியாதுங்கிறக்க அந்த 5 வருஷம் நான் வந்து டைரக்ட் பண்ணவோ ப்ரொடியூஸ் பண்ணதோ குறைஞ்சி போச்சு. இல்லைன்னா இப்போ 126 படம் டைரக்ட் பண்ணுறேன். அந்த 5 வருஷம் இருந்துச்சுன்னா இந்நேரம் 150 கூட நான் தொட்டுருக்கலாம். ஆனால் நான் அதை தொடலை. சரி, நம்மளுக்கு சோறு போட்ட தொழில் இந்த தொழில். இதில் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் எல்லா டெக்னீஷியன் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற தயாரிப்பாளர் சங்கத்தில் கண்டினியூஸாக நான் இருந்தேன். அப்போ ஒவ்வொரு தடவை அன்னப்போஸ்டம் ஒரு தடவை வந்தேன், ஒரு தடவை வந்து பெரிய வித்தியாசத்தில் வந்தேன், அடுத்த தடவை ஒரு பெரிய வித்தியாசம். என்னோட 24 மெம்பரும் அப்படியே செலக்ட் பண்ணப்பட்டாங்க. எல்லாம் என் மேலே இருக்க நம்பிக்கையில் எல்லா ப்ரொடியூசரும் சின்ன தயாரிப்பாளர்லேருந்து பெரிய தயாரிப்பாளர் வரைக்கும் என் மேலே இருக்க நம்பிக்கையில் இருந்தாங்க. எல்லாமே நல்லபடியாக தான் நாங்கள் பண்ணோம். இது கால சூழ்நிலையால் அடுத்தவங்க வந்து அதை செய்யணும், நம்மளே செஞ்சுட்டு இருக்க முடியாது. அடுத்தவங்க வந்து செய்யட்டுங்கிறதுக்காக அந்த பதவியை நானே ராஜினாமா பண்ணிட்டு தான் வந்தேன். யாரும் போச்சுலி நான் இல்லை, நானே வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். இது நான் பண்ணிக்கிட்டு படம் என்ன டைட்டில் கன்ஃபார்ம் ஆகலை. சேம்பரில் கொடுத்துருக்கேன். ஆர்யா சூர்யான அந்த படத்துக்கு பேர். அது கிட்டத்தட்ட ஒரு யூத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சப்ஜெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு இருக்க யூத்தோடு நம்ம வந்து இந்த கதை போய் சேரும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு போய் சேரணும். அது மாதிரி தான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அது கதைக்களம் வந்து 2 நண்பர்கள். அது நட்புக்காக அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிராக இப்படி இருக்காங்க. இந்த கலாய்ச்சிக்கிறது இந்த காலத்தில் உள்ள மாதிரி கலாட்டாக்கள் பண்ணிக்கிறது அந்த நண்பர்கள். அவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக சந்தானத்தோட ஒரு படம் நிச்சயமாக பண்ணுவோம். அவங்களோட கம்பெனியோட சேர்ந்து பண்ணுவோம். இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அது முடித்தோன்னா
அவர் கொஞ்சம் பிஸியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம படத்தை தர படம் பண்ண ஒருவர் நிமிஷமாக அவரோட சேர்ந்து படம் பண்ணிக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இங்க லவ் ஃபெயிலியர் ஆகி எத்தனை பேர் குடிக்கிறீங்க? கை தூக்குங்க. பத்தியா மச்சான், ஒவ்வொரு பார்லயும் நம்மள மாதிரி நாலு பேர் இருக்கா மச்சான்? இப்ப பார், டேய், லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி அவ டார்ச்சர் தாங்க முடியாம குடிக்க வந்தவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. என்னடா எல்லாரும் தூக்கிக்கிறானுங்களா? இப்போ தெரியுதா லவ்ல ஃபெயிலியர் ஆட்டமே நினைச்சு சந்தோஷப்படுறா மச்சான். ராத்திரில தூக்கமே வரல மச்சான். ஏன் மதியானமே தூங்கிட்டியா? எப்பயுமே சோமியா நினைப்பவே இருக்கண்டா. டேய் சும்மா சிரிப்பு காமிச்சுட்டு இருக்காத. நிறைய உழைங்க, நிறைய முயற்சி செய்யுங்க. இது முடியுமா முடியாதான்னு நினைக்கிறீங்க? முடியும்னு நினச்சிக்கிட்டே இறங்க, நிச்சயமாக ஒரு நாளைக்கு அது முடியும். அது வாட்டுக்கு அப்செட் ஆகி போய் உடனே வெக்ஸ் ஆகி போய் உடனே லைனை மாற்றிக்கிறது, உடனே கொஞ்ச நாளில் வேறு ஏதோ ஒன்று பண்ணிக்கலான்னு நினைக்காதீங்க. முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் முயற்சி பண்ணேன், எல்லாமே கிடைச்சிது. அது மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் நீங்கள் முயற்சி 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 அதை விடாதீங்க, அவ்வளோதான். அது வந்து யூனிவர்ஸெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் சப்ஜெக்ட். அது மாதிரி ஒரு வேறு என்ன வேறு நேட்டிவிட்டிலாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பெங்கால் நேட்டிவிட்டி தெரியாது, மராட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, போஜ்புரி நேட்டிவிட்டி தெரியாது, ஒரியா நேட்டிவிட்டி தெரியாது, அந்த மொழியுமே தெரியாது. ஆனால் யூனிவர்ஸில் இந்தியா பூரா இருக்கிறதுன்னா தாய், குழந்தை, அனிமல், அதே மாதிரி தெய்வம். அந்த கடவுள் அந்த கடவுள்லாம் இங்கே இருக்க மகாவிஷ்ணு தான் அங்கேயும் மகாவிஷ்ணு, இங்கே இருக்க அம்மன் தான் அங்கேயும் அம்மன், இங்கே இருக்க யானை தான் அங்கேயும் அதுங்க யானை தான், இதே குரங்கு தான் அங்கேயும் இருக்குது, இந்த டைப்லாம் குரங்கு. சரி, இதில் வச்சு படம் பண்ணும்போது இது மாதிரி சப்ஜெக்டை நான் கொண்டுட்டு போகும்போது அங்கே நிச்சயமாக யூனிவர்ஸில் வெற்றி பெறும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த மாதிரி கதையெல்லாம் அங்கே கொண்டுட்டு போனேன். இதெல்லாம் பண்ணும்போது அங்கே எல்லாமே வெற்றி அடைஞ்சிச்சு. யூனிவர்சல் சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டால் தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ காஞ்சனா கூட யூனிவர்சல் சப்ஜெக்டு தான். அரவாணிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அவங்களுக்கு துயரங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஒரு காமெடி, ஒரு இது, ஒரு பையனுக்குள்ள ஒரு கிரிக்கெட்டு விளையாட போன இடத்துல ஒரு இது பண்ணி இந்தியா பூரா அது கிரிக்கெட்டுங்கிறது இருக்குது. அது ஆவி ஆவிங்கிறது எல்லா இடத்துலையும், பேய்ங்கிறது இந்தியா பூரா இல்லை உலகம் பூராமே அதை நம்புகிறாங்க. அதே மாதிரி அரவாணிங்கிறது இது காஞ்சனாங்கிறது யூனிவர்சல் சப்ஜெக்ட். அதை கேட்டோன்னா இது எல்லா மொழியிலும் போயிடுச்சு. அதே மாதிரி எல்லா மொழியிலையும் அது பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அது மாதிரி யூனிவர்சல் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது ஸ்கிரிப்ட்டு மட்டும் பக்காவாக பண்ணிக்கிட்டு அங்கே இருக்க ஒரு நல்ல அசோசியேட் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மொழி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவன்கிட்ட இங்கிலீஷ் அவனுக்கு பேச தெரியணும், நல்லா நம்ம தமிழாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு பண்ணால் 9 லாங்குவேஜ் இல்லை, இந்தியாவில் 17 மொழி, எல்லா மொழியிலும் நம்ம செய்ய முடியும், செஞ்சுருக்கலாம். என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்தது என்னோடய குடும்பத்தை எல்லாரும் சொல்கிறேன்னு இல்லை, என்னுடைய வெற்றிக்கு பின்னாலே இருந்து என்னுடைய மனைவி. சமயத்தில் அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஏன்னா நான் இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணும்போது 3 ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுவேன். காலையில் 7:00 ஒரு மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுவேன், 2 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுவேன், 9:00 ராத்திரி 2 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணி 3 மணிக்கு தான் படுக்க வருவேன். காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போயிடுவேன். இந்த என்னுடைய குழந்தைங்கள்லாம் என்ன வளர்ந்துச்சு, என்ன படிக்குது, என்ன ஆச்சு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணுறது, அது இது படிக்கிறது எல்லாமே என்னுடைய மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த பாரத்தை சுத்தமாக நான் எடுத்துக்கல. அப்படிலாம் பண்ணனால தான் நான் வருஷத்துக்கு 11 படம் 12 படம் இப்படிலாம் பண்ண முடிஞ்சு. வெளி மாநிலங்கள்லாம் போய் பண்ணேன், ஒரியா, பெங்கால், மராட்டி, குஜராத்தி, போஜ்புரியெலாம், அதர் லாங்குவேஜ், 8 லாங்குவேஜ் பண்ணேன். அதெல்லாம் வீட்டை விட்டு போய் 1.5 மாதம் 2 மாதம் வெளியூர்லேயே தங்கிட்டு படத்தை பண்ணிட்டு வருவேன். அது வரையும் இந்த குடும்பத்தை கட்டி காத்து பேணி அவன் நல்லது கெட்டதெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் விட்டு தூக்கிட்டு போயிட்டு அது பண்ணி இது பண்ணி எல்லாத்தையும் பராமரித்து வீட்டுக்கு வரி கட்டி விளக்கு அது எலக்ட்ரிசிட்டி கட்டி அது கட்டி இது கட்டி எல்லாமே பார்த்துக்கிட்டு என்னுடைய மனைவி. அதனால் என் வாழ்க்கையில் வந்து நான் என்னுடைய பின்பலமாக இருந்தது என்னுடைய மனைவி. சினிமா வாழ்க்கையில் என்னோடய மனைவி தான் பின்பலம்னு சொன்னேன்னா அவளுக்கு தான் தேங்க்ஸு. அவனால தான் நான் வந்து யாருக்கும் அவளுக்கு தான் நான் வந்து பெரிய அளவில் எந்த நன்மையும் செய்ய முடியல. அதனால நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது என்னுடைய மனைவிக்கு தான். அவங்க அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தேன். ஆமா, அவங்கள எல்லாம் ஏன் இங்கே தட்டி கேட்கக்கூடாது? பற்ற மாதிரியா இருக்காங்க அவங்க. எனக்கும் அவங்கள தட்டி கேட்கணும்னு ஆசை, ஆனால் தைரியம் இல்லையே. தைரியம் தானே, அதை நான் வர வைக்கிறேன். இனிமே நீங்க எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லித்தரேன். நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். உழைப்பாளர் தினத்தில் ஒன்று சொல்ல நான் ஆசைப்பட்றேன். உழைப்பவனே உயர்ந்தவன். அதாவது அடக்கடைக்கு வாழாமல், அதாவது அந்த எரிமலை எப்படி பொறுக்கும், நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கங்கிற மாதிரி உழைக்கிறவன் வந்து எழுச்சியோடு இருந்தால் தான் நிச்சயமாக அவனுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு லாபம் கிடைக்கும், அவனும் வாழ முடியும். ஆனால் இந்த உழைப்பாளர் தினத்தில் உழைங்க, நிறைய உழைங்க, உழைக்க உழைக்க அதுக்குள்ள பலனை நீங்கள் அனுபவிக்கணுங்கிறது தான், அந்த பலன் உங்களுக்கே கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். வாழ்த்துக்கள்.